நம்ம மீட் அண்ட் ஈட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்ல இப்போ டபுள் எட் காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்குங்க. வெஜ் காம்போ பார்த்தீங்கன்னா 499, நான்வெஜ் காம்போ பார்த்தீங்கன்னா 599. இந்த ஆஃபர் வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா பிரான்ச்சஸ்லுமே போயிட்டு இருக்கு. இதை நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட ஃபேவரட் ஃபுட் டெலிவரி ஆப் மூலமா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விட்றாதீங்க. Warm greetings to all my broskies, this is the 2K Kids Show with Sneha. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை வந்து மீட் பண்ணி இப்போ டீனேஜர்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அது ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேளுங்க, நான் வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு இன்டர்வியூவாக எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இங்கே வந்திருக்கோம். நம்ம வந்து டாக்டர் செல்வராஜுங்கிறவர் தான் வந்து இப்போ மீட் பண்ணி நம்ம வந்து இந்த சிட் சாட் டாக்கை வந்து நம்ம நடத்த போகிறோம். ஸோ செல்வராஜ் டாக்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஹி ஹேஸ் 25 இயர்ஸ் ஆஃப் ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சைக்கியாட்ரி. ஸோ அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் கிட்ட வந்து இதெல்லாம் கேட்க போது எனக்கே வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் பாருங்கள் எப்படி வந்து இந்த இன்டர்வியூ போகுது அப்படின்ட்டு. இப்போ இருக்கிற ஜென்ஜி கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவங்க. அதுக்கு தீர்வு வந்து சோஷியல் மீடியாவில் வர்றதில்லை. ஸோ அந்த மாதிரி உருவாகிற க்ரஷ் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்ஃபேக்சுவேஷன் தானா இல்லை அது வந்து லாங் டேர்மாக இருக்குங்கிறது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? மேக்கிங் அண்ட் பிரேக்கிங் ரிலேஷன்ஷிப் இஸ் காமன் அண்ட் நார்மல். வரலனா தான் வந்து அது ஒரு பாரம் இருக்கிறதோட செத்து போயிட்டா பரவாயில்ல அப்படின்னு தற்கொலை எண்ணம் தற்கொலை முயற்சி அந்த லெவலுக்கெல்லாம் கூட போயிடுவாங்க. அது ஏன் வந்து டீனேஜில் இருக்கிறவங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் வந்து செட்டே ஆக மாட்டேங்குது? இப்போ இருக்கிற ஜென்ஜி கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவங்க. புது புது சோஷியல் மீடியா ஆப்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அதில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாங்க. இது வந்து ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டடாக அவங்க இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணிக்கிட்டு எதுலேயுமே இதெல்லாம் எங்கேஜ் ஆகாமல் ஒரு குரூப்பும் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து அப்படியே லோன்லியாகவே இருந்து இருந்து பழகியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்த கேரக்டர்லேருந்து மாற்றி வெளியில் வந்து இந்த மாதிரி எங்கேஜ் ஆகுறது சரியா இல்லை இவங்க அப்படியே இருக்கிறதுனால எதுவும் லூஸ் பண்ண மாட்டாங்களா? நீங்கள் சொன்ன மாதிரி அலூஃபா மற்றவங்கிட்டருந்து விலகி ஒரு ஏகாந்தமாக இருக்கிறது தனிமையாக இருக்கிறது அப்படிங்கிறது நாட் ஹெல்த்தி. ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் சோசியல் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சோசியல் மீடியாவில் அவ்வளோ ஆக்டிவாக இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ ஒரு சிலர் மட்டும் இப்படி விலகி தனியாக ஐசோலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது நல்லதா சரியானா நல்லதில்லை. ஆனால் அதுக்கு தீர்வு வந்து சோசியல் மீடியாவில் வர்றதில்லை. ரியல் லைஃப்பில் தே ஹவ் டு மீட் அதர் பர்சன்ஸ். சொல்லப்போனால் சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவங்க நிறையா பேர் இந்த தன்மை உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. அவங்களால நேரடியாக மனிதர்களோட பேச பழகிறதுக்கு உள்ள ஒரு ஃப்ரீனஸ் இல்லாமல் சமயத்தில் சோசியல் மீடியாவில் வந்துடுவாங்க. வந்துட்டு அது ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு பேரியர் அவங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டாக சோசியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாது. இதோட சோசியல் மீடியா இருந்தால் ஓகே. காலேஜ்னாலும் சரி ஸ்கூல்னாலும் சரி அந்த ஒரு பர்டிகுலர் ஏஜில் வந்து நமக்கு யாராச்சும் ஒருத்தங்களை பார்த்துட்டு ஒரு அட்ராக்ஷன் வரும் இல்லை, அவங்க அப்பீரியன்ஸ் நல்லா இருக்குது இல்லை அவங்க பேசுறது நல்லா இருக்குன்னு ஒரு க்ரஷ் உருவாகும். ஸோ அந்த மாதிரி உருவாகிற க்ரஷ் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்ஃபேக்சுவேஷன் தானா இல்லை அது வந்து லாங் டேர்மாக இருக்குங்கிறது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? அது கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தேன். நாங்கள் காமனாக சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா இன் டீனேஜ் இயர்ஸ் அண்ட் இன் யங் அடல்ட்ஹுட் இந்த பீரியடில் மேக்கிங் அண்ட் பிரேக்கிங் ரிலேஷன்ஷிப் இஸ் காமன் அண்ட் நார்மல் டு பி எக்ஸ்பெக்டட் அண்ட் டு பி அக்செப்டட். இந்த ஒரு மேக்கிங் ரிலேஷன்ஷிப்புங்கிறது இல்லைன்னா தான் கவலைப்படும், இல்லைன்னா தான் ஆச்சரியம். ஈக்குவலி நார்மல் இஸ் கெட்டிங் அவுட் ஆஃப் தட் ரிலேஷன்ஷிப். பிரேக்கிங் த ரிலேஷன்ஷிப் இஸ் ஆல்சோ வெரி நார்மல். அது எப்போ வேணுமாலும் நடக்கலாம். அதுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும். ப்ரிப்பேர் ஆகிக்கணுமா?
ஏன்னா முத முதல்ல ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பார்த்துக்கிறாங்க, ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுறாங்க, தே ஆர் ஸ்கூல் கிட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட்னு வச்சு ப்ரோக்ராம் நடக்கிறது, ஸ்கூல் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, எல்லாம் டீம் டீமாக பிடிச்சி விட்றாங்க, ஒரு டீமில் அந்த பையனும் பொண்ணும் இருக்காங்க, அதே லைக் ஈச் அதர். ஸோ தே ஸ்டார்ட் டாக்கிங், மேக்கிங் ஃபோன் கால்ஸ், மெசேஜ் எல்லாம் போயிடுறது. நவ் ஆஃப்டர் த இனிஷியல் அட்ராக்ஷன், வென் தே கம் க்ளோசர், தே எக்ஸ்பீரியன்ஸ் லிட்டில் மோர் அபவுட் ஈச் அதர். அப்போ இன்னும் ஒரு சில விஷயங்கள் வெளியே வரும், அது ஒருத்தருக்கு பிடிக்கும் பிடிக்காமலும் இருக்கலாம். தென் தே ஸ்லோலி மூவோ, இது ஒத்து வராதுன்னு எப்படி இருக்கிறான், ஐயோ இந்த பொண்ணு இப்படி இருக்குது, தே ஃபீல் இட், தென் தே மூவே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் ட்ரை டு வித்ட்ரா. இந்த அதர் பர்சன் இஸ் மெச்சூர் எனப் டு அண்டர்ஸ்டாண்ட், ஓகே இட் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட்னு, அவங்களும் ஸ்மூத்தாக இதை லெட் கோ த அதர் பர்சன், ப்ராப்ளம்ஸ் ஆர் லெஸ். ஒருத்தர் வெளியே போகணும்னு நினைப்பாங்க, அடுத்தவங்க விடவே கூடாது, நோ நோ ஐ கான்ட் லீவ் திஸ் பர்சன் அப்படிங்கிறப்ப தான் நிறைய ஸ்ட்ரகிள் காம்ப்ளிகேஷன் வரும். ஸோ அதனால தான் நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, ஈவன் பிரேக்கிங் ரிலேஷன்ஷிப் இஸ் ஆல்சோ காமன் அண்ட் நார்மல் டு பி எக்ஸ்பெக்டட் அண்ட் டு பி அக்செப்டட். சூப்பர் டாக்டர். அண்ட் ஸோ இந்த க்ரஷ்ங்கிறது போதே வந்து நிறைய பேருக்கு வந்து அவங்க கூட பேசணும், அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் பயப்படுவாங்க, பயக்கம் பயம் போனால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம்? வெல், வென் யூ ஃபீல் வெரி ஸ்ட்ராங்லி, யூ ஹாவ் டு இனிஷியேட் கான்வர்சேஷன் அண்ட் பி ஃப்ரெண்ட்லி. தட் இஸ் த பெஸ்ட் ஸ்டெப். பட் வி ஷுட் ஆல்சோ கீப் இட் இன் மைண்ட், இந்த டீனேஜில் மெனி ஆஃப் த எமோஷன்ஸ் ஆர் பாசிங் க்ளவுட்ஸ். இப்போ நம்ம பார்ப்போம், பிடிச்சிருக்கோம், பிடிச்சிருக்கே, ஐ லைக் ஹிம் ஆர் லைக் ஹர் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். சடன்லி ஒரு நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு இன்சிடெண்ட் நடக்குது, அண்ட் யூ ஆர் விட்னஸ் டு தட் இன்சிடெண்ட், யூ சீ ஹவ் தட் பாய் பிஹேவ்ஸ், சடன்லி யுவர் ஆட்டிடியூட் சேஞ்சஸ். ஸோ தென் யூ சே நோ நோ, யூ பேக் அவே, பிகாஸ் this is how we the relationship evolve. One thing we can say confidently, we should not rush in. We should not rush into the relationship. You have to see, wait and see, observe பண்ணனும். yes, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் கிட்ஸ் பார்த்தினா அடிக்கடியோ இல்ல அதிகமா யூஸ் பண்ற வார்த்தை வந்து டிப்ரஷன். நான் வந்து டிப்ரெஷன் ஃபேஸ் பண்ணுறேன், நான் வந்து டிப்ரெஷனில் இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ உண்மையாலே வந்து அந்த டிப்ரெஷன்னால் என்னது, அண்ட் ஒருத்தங்க வந்து சேடாக இருக்காரா இல்லை டிப்ரெஸ்டாக இருக்காரா அப்படிங்கிறது வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? ஓகே, நல்ல கேள்வி. ஏன்னா அது ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற வார்த்தை டிப்ரெஷன் அப்படிங்கிறது. அதை ஒரு மூணு ஆங்கிளில் பார்க்கலாம். டிப்ரெஷன் அப்படிங்கிறத ஒரு அறிகுறியாக பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் வர்றாங்க, அவங்க கிளாஸ்மேட்டாக வர்றாங்க, பார்க்குறீங்க, கொஞ்சம் நல்லா இருக்கேன், என்னடா ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு போனோம்னா, அந்த முக பாவனையை வச்சு ஏன் டல்லாக இருக்கேன், யூ லுக் சேட் அப்படின்னு. இதை ஒரு அறிகுறிங்கிற வார்த்தைக்கும் நிறைய பேர் டிப்ரெஷனுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம், ரைட்டுங்களா, டு டிஸ்கிரைப் த அப்பியரன்ஸ். இன்னொன்று வந்து இந்த அதர் எண்ட், டிப்ரெசிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் சொன்னோம்னா மனத்தளர்ச்சி நோய், மனச்சோர்வு நோய்னு சொல்லுவோம். இது வந்து உடம்புக்கு நோயினுடைய வருது இல்லையா, டிப்ரெஷனுங்கிறது மனநல பாதிப்பு, மனசுக்கு வர்ற ஒரு நோய். அதில் நிறையா அறிகுறிகள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற டிப்ரெஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, முதல்ல மனசு எந்த நேரமும் ஒரு பாரமாகவே இருக்கும், போதும் ஒரு இழந்துட்ட மாதிரி துக்கமாக இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும், அது தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கும், நாள் கணக்கில் இருக்கும், வாரக்கணக்கில் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் அறிகுறி. ரெண்டாவது முக்கியமாக அதில் அவங்களுக்கு எந்த பொதுப்படையாக ஜாலியாக இருக்கிறதெல்லாம் இல்லாமல் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பாங்க, ஐசோலேட் பண்ணி வச்சு, யார்கிட்டையும் பேச பிடிக்காது, பழக பிடிக்காது, சரியாக தூங்க மாட்டாங்க, தூங்குறதுக்கு லேட் ஆகும், முடியாத்தில் சீக்கிரமாக எழுந்துச்சு உட்காந்துட்டு தூங்க முடியாமல் மறுபடியும் தடுமாறுவாங்க, சாப்பிட மாட்டாங்க, உடம்பு இழைச்சி போயிடும், உடம்பு தெம்பு இல்லாத மாதிரி இருக்கும், ஒரு ஒரு ஆக்டிவாகவே இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் பாடிலேயே இருக்கிற சிம்டம். சைக்கலாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, மறந்து மறந்து போயிடுவாங்க, கவனிக்க முடியாது, ஏதாவது சொன்னாங்கன்னா கூட சரி தலையாட்டிடுவாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க.
சொன்ன மாதிரி திட்டம் போட்டு எதுவும் செய்ய மாட்டாங்க. ஒரு இன்ஃபீரியாரிட்டி ஃபீலிங் வந்துடும், ஐ எம் நாட் ஆல் ரைட், எனக்கு வந்து எல்லாரும் நல்லா இருக்காங்க நான் மட்டும் ஒரு மாதிரி இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி ஃபீலிங் வந்துடும். ஒரு ஸ்டேஜில் நான் வந்து சச்ச பேட் பர்சன், என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, என்னால் யாருக்கும் எந்த உபயோகமும் இல்லை, ஐ எம் எ பேர்டன், நான் மற்றவங்களுக்கு ஒரு பாரம், இருக்கிறதோட செத்து போயிட்டால் பரவாயில்ல அப்படின்னு தற்கொலை எண்ணம், தற்கொலை முயற்சி அந்த லெவலுக்கெல்லாம் கூட போயிடுவாங்க. இது வந்து டிஸார்டர், இட் இஸ் இது நோய், இதுக்கு சிகிச்சை தேவை, இதுக்கு மனநல மருத்துவ சிகிச்சை தேவை, மருந்து மாத்திரை தேவை, உளவியல் ஆலோசனை தேவை. இந்த டிப்ரெஸ்டு மூடு வந்து அப்படி இருக்கும், கொஞ்சம் நேரம் எல்லாம் பேசணுன்னே எல்லாம் சரியாக போகும். ஸோ அதுக்கு அந்த வேர்டு டிப்ரெஷன் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த க்வெஸ்சன் வந்து நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் டீனேஜர்ஸ் மத்தியில் வந்து ப்ரிவேல் ஆகிட்டு, அது ஏன் வந்து டீனேஜில் இருக்கிறவங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் வந்து செட்டே ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு, அண்ட் அப்படி செட் ஆக்கிக்கணும்னா என்ன பண்ணுறது? ஒரு பேபி பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பேபிக்கு நான் தனி அம்மா தனிங்கிறது கூட அந்த அவேர்னஸ் வந்து தெளிவாக இருக்கார். இட்ஸ் ஆல் ஒன் அண்ட் த சேம், அந்த பேபிக்கு தான் அம்மா எல்லாம் ஒரே யூனிட், அப்படி தான் அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷனிங் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர ஒரு ஸ்டேஜில் நான் தனி அம்மா தனி அப்படிங்கிற ஒரு ஒரு புரிதல் வரும். அப்புறம் வளர வளர அம்மாவோட குணாதிசயங்கள் வேறு, தேவைகள் வேறு, என்னோட தேவைகள் வேறு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் குறிப்பாக அந்த டீனேஜ் வர்றப்ப நான் வேறு, ஐ ஆம் சம்படி அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ஸ்ட்ராங்காக வர ஆரம்பிச்சு, அது போக போக அது வந்து அதிகமாகிட்டு போகும். அது அந்த டீனேஜ் முடியிறப்ப அந்த யங் அடல்ட்ஹுட்டில் அது கிட்டத்தட்ட ஒரு மாதிரி செட்டில் ஆகிடும். ஓகே, ஐ எம் செப்பரேட், மை பேரண்ட்ஸ் ஆர் செப்பரேட், தே ஆர் அ டிஃப்ரெண்ட் பர்சன், ஐ எம் அ டிஃப்ரெண்ட் பர்சன், தே அக்செப்ட் மீ, ஐ அக்செப்ட் தங்கிற வர்றப்ப அந்த பேரண்டல் சைல்டு அந்த டக்கப் வரலாம் குறைஞ்சி போயிடும். அது வரைக்கும் இட் இஸ் ஒரு விதத்தில் இது எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான். அம்மா சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு போகிறேண்டா, ஏ நீ இந்த வழக்கமாக போகிற அந்த கிழிஞ்ச ஜீன்ஸையும் அந்த டீஷர்ட்டையும் போட்டுட்டு வராதான்பாங்க. அவன் அப்படி சொன்னதுக்கோசரமே போய் தேடிட்டு போட்டுட்டு இருந்தீங்க, நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணும் கிடையாது, நான் எனக்கு ஐனோ அப்படிங்கிற இந்த மாதிரியெல்லாம் வந்து இதெல்லாம் வரும். அது பேரண்ட்ஸும் புரிச்சிடணும், அது அவன் வந்து அவனுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டிக்கோசரம் அவன் வந்து ட்ரை பண்ணுறான், நம்மளை எதிர்க்கிறதுக்குன்னு கிடையாது அப்படின்னு அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரி, உன் மாமாலாம் ஒன்றை தான் பார்த்து கேட்பாங்க, நீயே சமாளிச்சுக்கிறதா சமாளிச்சுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் அவன் யோசிப்பான், சமயத்தில் மாறிட்டு வந்தாலும் வந்தான், இல்லாட்டி அப்படியே வந்தாலும் வந்தான், ஒரு ரெண்டு கல்யாணத்துக்கு அப்படியே வருவான், ஒரு மூணாவது கல்யாணம் அவனே மாறினான், இதில் என்ன இருக்குது அப்படின்னு, தென் இட் பிகம்ஸ் ஆர்டினரி மேட்டர். நீ போட்டு வந்தாதான் கல்யாணத்துக்கு போகிறான்னு அப்பா அம்மா நிற்கிறப்ப தான் பிரச்சனை பெருசாகிடும். ஸோ வி ஷுட் கிவ் தம் ஸ்கோப் ஃபார் தம் டு எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் லேர்ன் அண்ட் அடாப்ட் க்ரோ அண்ட் மெச்சூர். இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து எல்லாருமே இருக்காங்க, இண்டிவிஜுவல்ஸாகவும் சரி அதுவாகவும் சரி. ஆஸ் அ யூடியூபராக நான் வந்து இந்த பப்ளிக் பிளாட்ஃபார்மில் வந்து நிறைய ஹேட்ரு நிறைய நெகட்டிவிட்டி வந்து வாங்கியிருக்கேன். இப்படி பப்ளிக்காக எஸ்டாப்ளிஷ் ஆனவங்களாம் இல்லாமல் இண்டிவிஜுவல்ஸாக வந்து இருக்கிற பீப்புளும் கூட ஹேட்ரு நெகட்டிவிட்டி வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க, அப்யூசிவ் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அந்த ஹேட் கமெண்ட்ஸ் அது பொருத்தம் இல்லாதது, அதில் வந்து நமக்கு ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இல்லை, அது ஒரு சரியான அக்யூரேட் ஃபீட்பேக் இல்லை, அதில் ஒன்றும் வேல்யூ இல்லைன்னா அதை இக்னோர் பண்ண கற்றுக்கணும். அதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண அவங்களுக்கு நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி போயிடும், அவங்களை இன்னும் வந்து தூண்டி விடுற மாதிரி தான் ஆகும். நீங்கள் அவங்க என்ன பண்ணாலும் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்க இருக்க ஒரு ஸ்டேஜில் அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி அது போயிடும். ஸோ தட் இஸ் ஒன் ஜென்ரல் ரெக்கமெண்டேஷன் ஐ கேன் மேக். ஃபியூச்சரில் வந்து நம்ம இது பண்ணலாமா அது பண்ணலாமான்ட்டு வந்து டெஃபினட்டாக டீனேஜர்ஸ்க்கு வந்து அந்த கன்ஃபியூஷன் இருக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ கரெக்டான ட்ரீம் ஆர் ஆம்பிஷனை வந்து டிசைட் பண்ணுறப்ப வந்து ஏதாச்சும் ஒரு ஃபார்முலா இருக்குதா?
அப்படி ஒரு ஃபார்முலா இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா எனக்கு உடனே வந்து சொல்லுங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் டாக்டர், உங்களோட பிஸி ஸ்கெட்யூலில் வந்து இந்த இன்டர்வியூ வந்து பண்ணி கொடுத்துருக்கீங்க, அண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கே வந்து பர்சனாக வந்து கேட்க போது நிறைய நான் இன்புட்ஸ் வாங்கிக்கிட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் கேட்ட நிறைய க்வெஸ்சன்ஸை தான் வந்து நாங்கள் கம்பைல் பண்ணி இந்த வீடியோவில் வந்து நான் கேட்டிருப்பேன். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்க வரேன். அது வரைக்கும் வந்து தமிழ்நாடுனோட மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருங்க. ஸ்டே டியூன் அண்ட் ஸ்டே சேஃப். பை பை. நம்ம மீட் அண்ட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டில் இப்போ டபுள் எட் காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு. நான்வெஜ் காம்போ 599 ரூபா, வெஜ் காம்போ வெறும் 499 ரூபா மட்டுமே. இது தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா பிரான்ச்சிலுமே இந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிள்ங்க. உங்களோட ஃபேவரட் ஃபுட் டெலிவரி ஆப்பில் போய் ஆர்டர் பண்ணுங்க, விட்டுறாதீங்க.